Hello students, in the video lanama magnetic field produced along the axis of the current carrying circular coil. Appa ore circular coil nama vande consider pandrom. Inda circular coil la ipa current vande enna agudhu anti clockwise direction la flow agudhu nu vechukengala. Inda circular coil oda center ah nama enna eduthukalam appadina o nu eduthukalam. Appa idoda radius ah இந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்குலர் காயிலோட சென்டர் இதிலிருந்து இசட் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் தான் என்னது, பாயிண்ட் பி. ஓகேவா? இப்போ இந்த சர்க்குலர் காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்ட்டில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். எதை யூஸ் பண்ணி, பயோட் ஷாவர்ட் லாவை யூஸ் பண்ணி. அப்போ பயோட் ஷாவர்ட் லாவை யூஸ் பண்ணுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணோம், ஒட்டுமொத்த சர்க்குலர் காயிலுக்கும் ஒரே நேரத்தில் பயோட் ஷாவர்ட் லாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த செக்மெண்ட்டோட லென்த் வந்து என்னது, டிஎல். சரியா? இப்போ இந்த டிஎல் செக்மெண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், அப்போ அதை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து என்னது, ஆர். அப்போ இதோட பொசிஷன் வெக்டார் வந்து என்னது, ஆர் வெக்டார். இதே மாதிரி இதோட டயாமீட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடில் நம்ம இன்னொரு ஒரு லென்த் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இதுவும் என்னது, டிஎல். அப்போ இங்கேருந்து இதுக்கும் இடையில் இருக்கிற தூரம், ஓகேவா, இது என்னது, அதே சேம் ஆர், ஆர் கேப். ஏன்னா இது ரெண்டும் எப்படி இருக்குது, சேம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த ஆரோட வேல்யூவும் எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த இந்த இடத்துக்கு நம்ம நேம் வைக்கிறோம் சிடி. ஓகேவா? அப்போ சிபியோட லென்த் இஸ் ஈக்குவல் டு என்னது, டிபியோட லென்த். சரியா? சிபி இஸ் ஈக்குவல் டு டிபி. அப்போ இந்த லென்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்போ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணால் என்ன வரும், அப்போ இந்த சைடு வேணும், அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ தான் வேணும் அப்படின்னா, இப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப், சரி, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ஆரோட வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸ்மால் ஆரோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள், இப்போ இந்த ஆங்கிள் வந்து டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ அதே தான் இங்கேயும் இந்த ஆங்கிளும் என்னது, டீட்டா தான். ஏன்னா இது ரெண்டும், இது மொத்தமாக இது ஒரு ட்ரையாங்கிள். அதாவது இந்த சிடிபியை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், ஒரு ஈக்குலேட்ரியல் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கலாமா? சரியா? அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னது, சேமாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், ஆங்கிள் சிபிஓ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிபிஓ. ஓகேவா? அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். சரி, இப்போ இந்த எலமெண்ட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால, இந்த லென்த் எலமெண்ட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால இந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சூட்டபிள் லிமிட்ஸ் யூஸ் பண்ணி ஓவராலாக இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பயோட் ஷாவர்ட்லாவை எழுதலாம். அப்போ இந்த கரண்ட் கேரியிங் எலமெண்ட்னால இந்த பாயிண்ட்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் டிபி வெக்டார்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ அதோடய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடட் பை 4π இன்ட்டு ஐடிஎல் சைன் டீட்டா டிவைடட் பை என்னது, ஆர் ஸ்கொயர். இப்போ இங்கே இந்த சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா, டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள். சரியா? அப்போ இதில் கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, இப்போ என்னோடய பென் பாயிண்ட் அவுட் பண்ணது வந்து கரண்டோட டைரெக்ஷன் வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்மால் எலமெண்ட்டில் நம்ம வந்து கரண்டோட டைரெக்ஷன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. இப்போ ஆர் வெக்டாரோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு பர்பெண்டிகுலர், அதாவது இப்போ என்னோடய ஃபிங்கர் தான் ஐயோட வேல்யூ அப்படின்னா, ஆர் வெக்டாரோட வேல்யூ வந்து எப்படி இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், அது என்ன சொல்கிறது,
மேலே கீழே அது எவ்வளவு எலவேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. சரியா? அதாவது டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில் இருக்கிற டைரக்ஷன் அந்த ஆங்கிள் வந்து எவ்வளவு 90 டிகிரி தான். அது மேலே பார்த்த மாதிரி ஆர் கேப்போட டைரக்ஷன் வந்து இப்படி இருக்குது, அல்லது கீழே போன மாதிரி இருக்குது, கீழே கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியமே இல்லை. சரியா? டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில இருக்கிற டைரக்ஷன் எப்போவுமே எப்படி இருக்குது அப்படின்னா 90 டிகிரியாக தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம சைன் 90 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட வேல்யூ என்னாயிரும், 1 ஆயிரும். ஓகேவா? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? அப்போ டிபி வெக்டார் இஸ் ஈக்வல் டு, சரியா, மியூ நாட் டிவைடட் பை 4π ஐடிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். நீங்கள் பின்னாடி யூஸ் பண்ணுற நம்ம சால்வ் பண்ணும் பொழுது இந்த சைன் தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா டிஎல் வெக்டாருக்கும் ஆர் கேப்புக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து எப்போவுமே இந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலும் அது எப்படி தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரிங்கிறதுனால அதோடய வேல்யூ 1. ஸோ நம்ம இங்கே இந்த சைன் தீட்டாவை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த ஆர் வெக்டாரோட வேல்யூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது அல்லது கீழே பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. ஏன்னா டிஎல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில இருக்கிற இந்த ஆங்கிள், அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே எப்படி தான், 90 டிகிரி தான். ஓகேவா? அந்த எலவேட் ஆகிருக்கிறது எவ்வளவு மேலே இருக்குது அல்லது கீழே இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. சரியா? அப்போ இதோட வெக்டார் நோட்டேஷனில் இது எழுதும்போது நம்ம எப்படி தான் எழுதணும், எப்படி டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டிவைடன் பை 4π ஐ. அப்போ இதோட வெக்டார் நோட்டேஷன் எழுதும்போது டிஎல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் டிவைடன் பை என்னது, ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்படி தானே எழுதணும். சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்னால, சரியா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இப்போ இந்த எலமெண்ட்னால இங்கே இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகேவா, இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இதையும் இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரியா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர் வெக்டாருக்கும் இந்த டிஎல் வெக்டாருக்கும் எப்போவுமே இந்த டிபி எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். சரியா? அப்போ இந்த டிபியோட வெக்டார் இந்த டைரக்ஷன்லேயும், இது எப்படி இருக்குது, இந்த டிபியோட வெக்டார், அதாவது இந்த எலமெண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி, அதே மாதிரி இந்த எலமெண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி. இப்போ இதே மாதிரி இந்த சர்க்குலர் காயிலோட எல்லா இடத்துலையும் நம்ம கன்சிடர் பண்ணும் பொழுது இது இங்கே என்ன பண்ணுது, ஒரு கோனை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? இதே மாதிரி. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த டைரக்ஷனில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ரெண்டு காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறோம். சரியா? அப்படி பிரிக்கும் பொழுது அந்த பிரிக்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு லென்த் செக்மெண்ட்னால் க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, செகண்ட் செக்மெண்ட்னால் க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு டிபி வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் வந்து டீட்டா, இந்த ஆங்கிள் டீட்டா, இது வந்து 90 டிகிரி. சரியா? இப்போ இதில் முக்கியம் என்ன அப்படின்னா இந்த லென்த் எலமெண்ட்லேருந்து இங்கேருந்து வர்றதுக்கு இது வந்து எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கு இது பெர்பெண்டிகுலராக இருக்குது, அதே மாதிரி இதுக்கு இது எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படி பெர்பெண்டிகுலராக இருந்தால் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் என்னது, சேம். அப்போ இது 90 டிகிரி அப்படின்னா அப்போ இது ரெண்டும் சேமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் டீட்டா, இதுவும் டீட்டா, அப்போ இதுவும் என்னது, டீட்டா டீட்டா தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸ் அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக, சரியா, சரி, அந்த பிளேனுக்கு ஹரிசாண்டலாக ஒரு காம்போனண்ட்டும் பெர்பெண்டிகுலராக ஒரு காம்போனண்ட்டும் வரும். அப்போ இது தானே டீட்டா. அப்போ நம்மளோட டிபி காஸ் டீட்டா இந்த டைரக்ஷன்லேயும் டிபி சைன் டீட்டா இந்த டைரக்ஷன்லேயும் வரும். அதே மாதிரி இந்த டிபியை, ஏன்னா இங்கே நம்ம ஏன் ரெண்டையுமே டிபி டிபின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. சரியா? அப்போ மேக்னெட்டியூடில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இந்த டிபியை நம்ம பிரிக்கும் பொழுது இது என்னது, டிபி சைன் டீட்டா, இதோட வெர்டிகல் காம்போனன்ட். ஓகேவா? அதாவது இந்த பிளேனுக்கு இது வெர்டிகல். அதுவே நீங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து என்னது, ஹரிசாண்டல். இந்த லைனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இது ஹரிசன்டல், அப்போ இது டிபி காஸ் டீட்டா. ஓகேவா, இது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த டிபி சைன் டீட்டா, டிபி சைன் டீட்டா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் என்ன ஆயிரும், ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிக்கும். அப்போ கேன்சல் பண்ணிட்டா அப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா, எந்த டைரெக்ஷனை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டைரெக்ஷனை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. அப்போ அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல, இப்படி நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா செக்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணும்போது அதோடய டிபி வெக்டார் எல்லாம் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இது இந்த இடத்துல ஒரு கோணை மேக் பண்ணும். ஓகேவா, அப்போ அதோடய ரிசல்டன்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் நீங்கள் ரிசால்வ் பண்ணி அதோட சைன் காம்போனண்ட் காஸ் காம்போனண்ட்டாக பிரிக்கும் பொழுது அது எல்லாத்தோட சைன் காம்போனண்ட்டும் கேன்சல் ஆயிரும், காஸ் காம்போனண்ட் எல்லாம் ஒரே டைரெக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா, அப்போ உங்களோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் டிபி வெக்டார், அது எதுக்கு ஈக்குவல், இன்டகிரல் டிபி காஸ் டீட்டாவுக்கு ஈக்குவல். அப்போ அதோடய டைரெக்ஷன் எப்படி இருக்குது, அப்போ இது நீங்கள் எக்ஸ்ஒய் இசட்னு பிரிச்சிங்க அப்படின்னா, அப்போ இது எக்ஸ், இது ஒய், இது இசட், அல்லது இது ஐ, இது ஜே, இது கே. அப்போ அது எல்லாமே எந்த டைரெக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணுது, எல்லா இந்த இடத்துக்குற எல்லா செக்மெண்ட்டோட லென்த்து செக்மெண்ட்டோட மேக்னெட்டிக் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கே கேப் டைரெக்ஷனில் தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி இன்னொன்று நீ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இது ரெண்டையும் இங்கே நம்ம ரெண்டே ரெண்டு எலமெண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த ஈக்குவட்டோரியல் லைனில் பண்ணியிருப்போம், அது மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா இங்கே இந்த சர்க்குலர் காயிலில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணும், கன்சிடர் பண்ணும். அப்படி கன்சிடர் பண்ணும் பொழுது ஒட்டு மொத்தமாக நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், இன்டகிரல் டிபி காஸ்டிட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்போ இதோட லிமிட் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன எடுத்துக்கலாம், 0 to 2πr. ஏன்னா 0 to 2πr, 2πrங்கிறது அதோடய சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ அந்த ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சமேஷன் பண்ணிக்கலாம். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்டகிரல் சரியா 0 to 2πr வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னது, மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π. ஓகேவா, டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் காஸ்டீட்டா கே கேப், காஸ்டீட்டா கே கேப். இங்கே நம்ம சைன்டீட்டாவோட வேல்யூ யூஸ் பண்ணல, ஏன்னா அது என்னது, ஒரு சர்க்குலர் காயில் நம்ம எப்போவுமே டிஎல் ஆர்க் வெக்டாரோட டைரெக்ஷன் வந்து எப்படி தான் இருக்குது, அது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் பர்பெண்டிகுலராக தான் இருக்குது. ஓகேவா, சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ்டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியா, அப்போ காஸ்டீட்டாவோட வேல்யூ எடுக்கும் பொழுது காஸ்டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா, அப்போ டயக்ராம் பாருங்கள். அப்போ இதுக்கு காஸ்டீட்டா எடுத்தால், காஸ்டீட்டாங்கிறது என்னது, அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து என்னது ஆர், ஹைப்போட்டனஸ் சைடு வந்து என்னது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ காஸ்டீட்டாவோட வேல்யூ என்ன வருது, இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அதே மாதிரி ஆர் ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது இதானே ஆரோட வேல்யூ. அப்போ இந்த ஆரோட வேல்யூ வந்து என்னது, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இன்டகிரல் 0 to 2πr. ஓகேவா, ஏன்னா ஒட்டுமொத்த சர்க்கிளுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதனால அதோடய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr-ஐ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், 0 to 2πr. அப்போ வேல்யூ என்ன, மியூ நாட் ஐ டிவைடட் பை 4π. ஓகேவா, இன்ட்டு டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். காஸ்டீட்டாவோட வேல்யூ ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், அது ஸ்கொயர் ரூட்டில் வரும். ஸோ அதை 1/2 நம்ம எழுதிக்கலாம், இன்ட்டு என்னது கே கேப். ஓகேவா, அப்போ என்ன வருது, 0 to 2πr. சரி, இப்போ எப்படி எழுதலாம், மியூ நாட் இன்ட் ஐ டிவைடட் பை 4π டிஎல் டிவைடட் பை, இங்கே பவரில் 1 இருக்கிறத எடுத்துக்கலாம், இங்கே 1/2 இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக தானே இருக்குது. அப்போ பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், அப்போ என்ன வரும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2.
ஓகேவா, இன்ட்டு ஆர் கே கேப். இப்போ இதில் கான்ஸ்டண்டாக இருக்கிறதெல்லாம் இன்டகிரேஷனை விட்டு வெளியே வந்துடும். அப்போ மியூ நாட் ஐ ஆர் டிவைடட் பை 4π ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2. ஓகேவா, அப்போ இன்டகிரல் என்னது 0 to 2πr இன்ட்டு என்னது டிஎல். ஓகேவா, ஏன்னா இந்த டிஎல் செக்மெண்ட் மட்டும்தான் இங்கே மாறக்கூடியது, மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், வெளியே எடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மியூ நாட் ஐ ஆர் டிவைடட் பை 4π ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2. ஓகேவா, அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம இன்டகிரேட் பண்ணும்பொழுது என்ன வரும், 2πr மைனஸ் 0. அப்போ இது எப்படி எழுதலாம், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் 2πr டிவைடட் பை 4π ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2 கே கேப். அப்போ பை பை கேன்சல் பண்ணலாம், 2ல 4 கேன்சல் பண்ணால் 2. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன வருது, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 3/2 கே கேப். ஓகேவா, அப்போ இதுதான் வந்து என்னது, ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அதிலருந்து அதோடய சென்டர்லேருந்து அது அந்த சென்டரோட அலாங் த லைனில், ஓகேவா, அதோட அலாங் த ஆக்சிஸில் நம்ம ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ண அந்த பாயிண்டில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா, இப்போ இது வந்து கரண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆனதுனால ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது, கே கேப் டைரெக்ஷனில் இருந்தது. அதுவே கரண்ட் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆயிருந்தால் அது எப்படி இருக்கும், மைனஸ் கே கேப் டைரெக்ஷனில். அதாவது டயக்ராம் பார்த்து சொல்லும் பொழுது கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆனதுனால ரிசல்டன்ட் இந்த டைரெக்ஷன் அதாவது ஓபி அந்த டைரெக்ஷனில் இருந்தது. அதுவே கரண்ட் கிளாக்வைஸாக மூவ் ஆயிருந்தால் பிஓ டைரெக்ஷனில் எப்படி இருக்கும், கரண்ட் இருக்கும், அதாவது மைனஸ் கே கேப் டைரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கும்.